வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஒரு சாலட் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை சாட் ரெசிபி தான் இதுக்கு. ஃபஸ்ட்டு கருப்பு கொண்டக்கடலையே ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச கடலையை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 5-6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் இந்த வேக வச்சுருக்கிற கடலையை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். இது கூட மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், தனியாப்பொடி 3/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 கப் அந்த வேக வச்ச தண்ணியே விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாலாம் சன்னா அப்சார்ப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சன்னா ரெடி ஆகிட்டு இதை ஆற வச்சிடலாம். இதை இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இந்த சன்னாவை அதில் சேர்த்துட்டு 1 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 வெள்ளரிக்காய், அது 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்துடலாம். 1 தக்காளி அதையும் சாப் பண்ணி சேர்த்துட்டு மிளகாய் பச்சை மிளகாய் 1 கட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், கேரட் 1/2 டேபிள்ஸ்பூன், 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் தூவிடலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 ஜென்டில் மிக்ஸ் நல்லா பண்ணிடலாம். பண்ணிட்டால் நம்மளோட ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் சன்னா சாட் ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. என்ஜாய். தேங்க்ஸ்.